வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ். நிறைய இன்டர்வியூவில் கேட்குற ஒரு ப்ரோக்ராம். ரெண்டு நம்பரை கொடுத்து இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், பி ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ், இப்படி ரெண்டு நம்பரை கொடுத்து அந்த ரெண்டு நம்பரை இடம் மாற்றுங்க அப்படின்னு கேட்குறது. இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான், இப்போ இதுதான் இன்ட் ஏங்கிற பாக்ஸ், இதுதான் பிங்கிற பாக்ஸ், இதில் அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது, இதில் ஆறுங்கிற நம்பர் இருக்குது. இப்படி தான் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், இன்டீஜர் பி ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ். இது ரெண்டும் புரியுதா? இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், பி ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ், இது ரெண்டும் புரியுதா? இது புரிஞ்சால் போதும். இது புரிஞ்சாலே இப்போ ஏங்கிற பாக்ஸ், இப்போ நான் வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். இது நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறத பின்னாடி பேசுவோம். அது ஜாவாவில் எப்படி எழுதுறது, சி ஷார்ப்பில் எப்படி எழுதுறதுங்கிறத பின்னாடி பேசுவோம். இப்படி பிரிண்ட் ஏ, பிரிண்ட் பி இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அஞ்சு ஆறு அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். ஆனால் என்கிட்ட கேட்டிருக்கிறது இது ரெண்டே இடம் மாற்றி, நான் ஏன்னு பிரிண்ட் பண்ணுனா அஞ்சுன்னு கிடைக்கக்கூடாது, ஆறுன்னு கிடைக்கணும். பின்னு பிரிண்ட் பண்ணுனா ஆறுன்னு கிடைக்கக்கூடாது, அஞ்சுன்னு கிடைக்கணும். இது ரெண்டோட மதிப்பு இடம் மாறி கிடைக்கணும். அப்படி இடம் மாறி கிடைக்கிறது தான் ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிடுறது. ஒன்றும் இல்லை, ரெண்டு சேர், ரெண்டு சேரில் இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, இங்கே இன்னொரு சேர் இருக்குது, அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, இப்படி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. இவருக்கு பேர் ரமேஷ்னு வச்சுக்கோங்க, இவருக்கு பேர் சுரேஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, இந்த சேரில் உட்காந்துருக்கிற சுரேஷ் இந்த சேருக்கு வரணும், இந்த சேரில் உட்காந்துருக்கிற ரமேஷ் இந்த சேருக்கு வரணும், இந்த ரமேஷ் இந்த சேருக்கும் சுரேஷ் இந்த சேருக்கும் இடம் மாறணும். இடம் மாறுறதுக்கு என்ன பண்ணுறது? மூணாவதாக ஒரு சேரை போடுவோம். அந்த சேரில் முதல்ல ரமேஷை கொண்டு போய் உட்கார வைப்போம். இப்போ ரமேஷ் இந்த சேருக்கு போயிடுவார். ரமேஷ் இந்த சேருக்கு போன உடனேயே இந்த சேர் எம்டி ஆயிரும். அதாவது இப்போ ரமேஷ் உட்காந்துருந்து முதல்ல உட்காந்துருந்த பொசிஷன் இது. இப்போ ரமேஷ் இந்த சேருக்கு போனவுடனே ரமேஷோட சேர் எம்டி ஆயிரும். இதுதான் டெம்பரரி சேர். இந்த டெம்பரரி சேரில் தான் நம்ம உட்கார வைக்கிறோம். இங்கே ரமேஷ் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த சுரேஷை கூப்பிட்டு நீங்கள் இந்த சேருக்கு போயிருங்கன்னு சொல்ல போகிறோம். அப்போ ரமேஷ் உட்காந்துருந்த சேருக்கு சுரேஷ் வந்துடுவார். அப்போ சுரேஷ் உட்காந்துருக்கிற சேர் எம்டி ஆயிரும். அந்த சேரில் ரமேஷை கூப்பிட்டு உட்கார வைக்க போகிறோம். இதுதான் பண்ண போகிறோம். இப்படி பண்ணலாம். அதாவது மூணாவதாக ஒரு சேரை டெம்பரரியாக பயன்படுத்தி பண்ணலாம். இங்கே உட்காந்துருக்கிற இடத்துக்கு பேர் சேர், அதனால் நமக்கு மூணாவதாக ஒரு சேர் தேவைப்படுது. இங்கே ஏவும் பியும் உட்காந்துருக்கிற கண்டெய்னர் என்னது? சேரா? சரிதான். இங்கே ஏவும் பியும் உட்காந்துருக்கிற கண்டெய்னர் வந்து இன்டீஜர். அப்போ இன்டீஜருக்கு என்ன பண்ணலாம்? இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், பி ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ், இப்படி இருக்கா? இந்த இடத்துல சேருக்கு டெம்பரரி சேர் வச்சுருந்தோமா, இங்கே டெம்பரரி இன்டீஜர் வச்சுருவோம். ஏவை தூக்கி, அதாவது ரமேஷை தூக்கி டெம்பரரியில் உட்கார வச்சுருவோம். இப்போ ரமேஷ் உட்காந்துருக்கிற, அதாவது ஏ இருக்கிற இடத்துல பியை உட்கார வச்சுருவோம். இப்போது டெம்பரரியோட வேல்யூ ஃபைவ்னு மாறிடும், ஏவோட வேல்யூ சிக்ஸ்னு மாறிடும். இப்போது இந்த டெம்பரரியை தூக்கி, இப்போ இந்த டெம்பரரியை தூக்கி பியில் உட்கார வச்சுருவோம். இப்போ நம்ம பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா ஏவோட வேல்யூ தான் ஆறுனு மாறிடுமே, ஆறுன்னு கிடைக்கும். பிரிண்ட் பின்னு கொடுத்தா அஞ்சுன்னு கிடைக்கும். புரியுதா? இது மூணாவது தான் ஒரு வேரியபிளை பயன்படுத்தி ஸ்வாப்பிங் பண்ணுறது. ஆனால் மூணாவது வேரியபிளை பயன்படுத்தாதீங்க, மூணாவது வேரியபிளை பயன்படுத்தாமலேயே எனக்கு ஆன்சர் கொடுங்க அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்பாங்க. வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இப்படி இப்படி தான் இருக்கும், இதுக்கு நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பசில் ஒன்று பார்ப்போம். நீங்கள் இன்டர்வியூலாம் போகிறீங்க அப்படின்னா குட்டி குட்டி பசில்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அப்படி ஒரு பசில் பார்ப்போம். இந்த பசில் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு பசில் தான். இது ஒரு நீளமான பாத்திரம். இந்த நீளமான பாத்திரம் மொத்தம் 9 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பாத்திரம். அடுத்து ஒரு அதில் ஒரு பாதிக்கும் குறைவாக இருக்கிற ஒரு பாத்திரம். இதோட மொத்த கொள்ளளவு இது வந்து 4 லிட்டர். சரியா? இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர், 4 லிட்டர்னு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு குழாய் வச்சிட்றாங்க. இந்த குழாயிலேருந்து நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த தண்ணி எடுத்து இந்த பாத்திரத்துலேயும் நிரப்பிக்கலாம், இந்த பாத்திரத்துலேயும் நிரப்பிக்கலாம். தேவையில்லைன்னா தண்ணியை தூர கொட்டினாலும் நம்ம தூர கொட்டிக்கிடலாம். இப்படி தண்ணி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஆனால் எனக்கு கடைசியாக 6 லிட்டர் கிடைக்கணும். எக்ஸாக்டாக 6 லிட்டர் கிடைக்கணும். 6 லிட்டர்னால் சும்மா குத்து மதிப்பாக 6 லிட்டர் கிடைக்கக்கூடாது, சரியாக 6 லிட்டர் கிடைக்கணும். இதுதான் கேள்வி. இதுக்கு என்ன பண்ணலாம் யோசிப்போமா? அவங்க கொடுத்துருக்கிற இது மாதிரியான கேள்விகள் கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மறந்துருக்கக்கூடாது. அவங்க கேள்வியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதுதான் நமக்கு இருக்கிற குழு. கேள்வியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க?
ரெண்டு பாத்திரத்தை கொடுத்துருக்கோம், மூணாவது பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு க்ளூ. அப்போ இந்த ரெண்டு பாத்திரத்துக்குள்ளேயே தான் மொத்த கணக்கு முடிய போகுது. இது ஒரு க்ளூ. ரெண்டு பாத்திரத்தை கொடுத்துருக்கோம், தண்ணி எவ்வளோ வேணாலும் நிரப்பிக்கிடலாம், எவ்வளோ வேணாலும் கொட்டிடலாம். இது ஒரு க்ளூ. அப்போ நான் தண்ணி எவ்வளோ வேணாலும் இங்கே நிரப்புவேன் இல்லை இங்கே நிரப்புவேன், மாற்றி மாற்றி நிரப்பிக்கிடுவேன். அப்போ முதல்ல 9 லிட்டரும் எம்டியாக இருக்குது, அதுலேயும் தண்ணி இல்லை. 4 லிட்டர் அதுவும் எம்டியாக இருக்குது, அதுலேயும் தண்ணி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? இதிலேருந்து 9 லிட்டரை நிரப்புவோமா? 9 லிட்டரை நிரப்பியாச்சு, இதில் 0வாக இருக்குது. இந்த 9 லிட்டர்லேருந்து நான் தண்ணியை, இப்போ இது 9 லிட்டர் நிரம்பியிருக்கோம், இதிலேருந்து தண்ணியை தூக்கி இதில் ஊற்றுவோமா? அப்போ இது 5 லிட்டர் ஆயிரும், இது 4 லிட்டர் ஆயிரும். சரியா? இப்போது இந்த 4 லிட்டரை வெளியில் ஊற்றி பார்ப்போமா? இப்போ திரும்ப இந்த 5 லிட்டரை எடுத்துகிட்டு திரும்ப இங்கே 9 ஆக்கணும், அதே தான் நடக்கும். அதனால் இந்த 4 லிட்டரை வெளியில் ஊற்றி பார்ப்போமா? அப்போ இது 0 ஆயிரும், இது 5 ஆயிரும். திரும்ப இதிலேருந்து 4 லிட்டர் எடுத்து இதில் ஊற்றி பார்ப்போமா? அப்போ இது 4 லிட்டர் ஆயிரும், இது 1 லிட்டர் ஆயிரும். சரிதானே? திரும்ப இந்த 4 லிட்டரை வெளியில் ஊற்றிட்டோன்னா இது 0, இது 1. இந்த 1 லிட்டர் எடுத்து இதில் ஊற்றினோன்னா இது 1, இது 0. அப்போ இப்போதைக்கு நமக்கு பாத்திரத்தில் எப்படி இருக்கும்? 9 லிட்டர் பாத்திரத்தில் 0வும் 4 லிட்டர் பாத்திரத்தில் 1 லிட்டரும் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இப்போ நான் 9 லிட்டர் பாத்திரத்தை நிரப்புகிறேன். அப்போ இது 9 லிட்டரும் நிரம்பிடும், இதில் 1 லிட்டர் இருக்குது. இப்போ இந்த 9 லிட்டர்லேருந்து கொஞ்சம் ஏற்கனவே இங்கே 1 லிட்டர் நிரம்பியிருக்கு, அப்போ இதிலேருந்து கொஞ்சம் ஊற்றுறேன். அப்போ இது 4 லிட்டர் ஆகும், இதிலேருந்து 3 லிட்டர் தானே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அப்போ எனக்கு இது 6 லிட்டர் கிடச்சிடும். அப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே 9 லிட்டர் பாத்திரம் 4 லிட்டர் பாத்திரத்துலேருந்து துல்லியமாக 6 லிட்டர் எனக்கு கையில் கிடச்சிரும். அதுக்கு நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த கணக்கை நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் தான். ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ்க்கும் இந்த கணக்குக்கும் என்ன சம்மந்தம் அதை பார்ப்போமா? ரைட். அதை நம் அதை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுப்போம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ், ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டீஜரோட ரேஞ்ச் என்னென்னு எழுதி போட்டிருக்கு. இன்டீஜரோட ரேஞ்ச் மொத்தம் 10 டிஜிட் நம்பர். இதை வாசிக்கணுன்னாலே நம்ம கொஞ்சம் கணக்கெல்லாம் உட்காந்து பார்த்து தான் வாசிக்கணும். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதுதான் இன்டீஜரோட ரேஞ்ச். எப்படி இங்கே ஒரு 9 லிட்டர் பாத்திரத்தில், இங்கே ஒரு 9 லிட்டர் பாத்திரத்தில் நமக்கு தேவையானதை நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இன்டீஜர்லேயும் நமக்கு தேவையானதை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போமா? இன்டீஜருங்கிறது ஒரு பெரிய பாத்திரங்க, ரொம்ப பெரிய பாத்திரம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ரேஞ்ச் -2, -1, -4, -7, -4, -8, -3, -6, -4, -8 அதிலிருந்து +2, -1, -4, -7, -4, -8, -3, -6, -4 வரைக்கும் போகக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு 7 பேர் வச்சுக்கிட்டோம், அதுக்கு 5 பேர் வச்சுக்கிட்டோம், அதுக்கு 5 வேல்யூ வச்சுக்கிட்டோம், இன்னொரு பாத்திரத்தை B வச்சுக்கிட்டோம், அதுக்கு 6 வச்சுக்கிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நான் இவ்வளோ தான் நிரப்பியிருக்கேன், இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இவ்வளோ தான் நிரப்பியிருக்கேன். இந்த பாத்திரத்துக்கு 7 பேர், இந்த பாத்திரத்துக்கு B பேர். இந்த பாத்திரத்தில் 5 நிரப்பியிருக்கேன், இந்த பாத்திரத்தில் 6 நிரப்பியிருக்கேன், மீதி இடமெல்லாம் சும்மா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 9 லிட்டர் பாத்திரம், 4 லிட்டர் பாத்திரம், அதில் இடம் சும்மா இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் கோரி கோரி ஊற்றலாம். அப்படிங்கும்போது இதிலேருந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றணும், அதுலேருந்து தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும், இப்படி தானே நம்ம பண்ணணும். அதே போல் இதில் என்ன பண்ணலாம்? அங்கே தண்ணி, அதனால் கோரி கோரி மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டோம். இங்கே தண்ணி கிடையாது, இங்கே இன்டீஜர். அப்போ இன்டீஜர் மேலே என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னா, என்ன ஆக்ஷன்லாம் பண்ணலாம்? அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், மாடுலோ பண்ணலாம். இது எல்லாமே இன்டீஜர் மேலே நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். அப்போ இந்த ஆப்ரேஷன் எதையாவது ஒன்று செஞ்சு ஏங்கிற இடத்துக்கு 6 பிங்கிற இடத்துக்கு 5 நம்ம கொண்டு போக முடியுமா? பார்ப்போமா? பார்ப்போம். அதே தான் நீங்கள் பார்த்த அதே பாத்திரம். எப்படி இங்கேருந்து கோரி அங்கே, அங்கேருந்து கோரி இங்கே, இங்கேருந்து கோரி அங்கே, அங்கேருந்து கோரி இங்கே அப்படி கொண்டு வந்தீங்களோ, அதே வேலையை தான் செய்ய போகிறோம். ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஏவில் ஏ உள்ள தான் மீதி இவ்வளோ இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பியவும் சேர்த்து போட்டு போகிறோம். இப்போ பியோட வேல்யூ என்ன? a+b போட்டோமா, ஏலேயே பியவும் சேர்த்து போட்டு போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ என்னவா மாறும்? இன்னும் கொஞ்சம் நிரம்பி ஏவோட வேல்யூ இது 6 வந்துடும். அப்போ ஏவோட வேல்யூ இப்போ 11 மாறிடும். பியோட வேல்யூ 6 தான் இருக்கும்,
அங்கே தண்ணிங்கிறதுனால அந்த பாத்திரத்துலேருந்து இன்னும் ஏ பாத்திரத்துலேருந்து பி பாத்திரத்துக்கு ஊற்றும் போது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு போயிடும். இங்கே இது தண்ணி கிடையாது, மெமரி தான். பியில் இருக்கிற வேல்யூ தூக்கி ஏல போட்டால் பியில் இருக்கிற வேல்யூ போயிடாது, பியில் இருக்கிற வேல்யூ பியிலேயே இருக்கும், அதோட ஒரு காப்பி தானே ஏக்கு போயிருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 11, பியோட வேல்யூ இன்னமும் 6 தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏன்னு பிரிண்ட் பண்ணுனா, ஏன்னு பிரிண்ட் பண்ணுனா 6 வரணும், பின்னு பிரிண்ட் பண்ணுனா 5 வரணும், இப்படி தானே கேட்டிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ 11, பியோட வேல்யூ 6, இதிலிருந்து பியை 5 மாற்றிட முடியுமா? மாற்றிட முடியுமா? பி ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு போட்டால் ஏவோட வேல்யூ 11, இப்போ பியோட வேல்யூ 6, அப்போ பியோட வேல்யூ இப்போ 5 மாறிடுச்சு, அப்போது 1 முடிஞ்சுது. இப்போ ஏவோட வேல்யூ 11, பியோட வேல்யூ 5, இதிலிருந்து ஏவோட வேல்யூ 6 மாற்ற முடியுமா? அவ்வளோதான், ஏவோட வேல்யூ ஏ மைனஸ் பி. முதல்ல ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பி போட்டோம், பி ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பி போட்டோம். அடுத்து ஏ, இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 11. பியோட வேல்யூ என்ன? 5. அப்போ இப்போ ஏவோட வேல்யூ என்னவா மாறும்? ஏவோட வேல்யூ 6 மாறிடும். அப்போது இப்போ ஏவையும் பியையும் பிரிண்ட் பண்ணினீங்கன்னா பியோட வேல்யூ 5 பிரிண்ட் ஆகும், ஏவோட வேல்யூ 6 பிரிண்ட் ஆகும். ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் வித்தவுட் தேர்ட் வேரியபிள், இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள். இதெல்லாம் சரி, இந்த ப்ரோக்ராமை ஏன் இன்டர்வியூவில் கேட்குறாங்க? இப்போ நான் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போதே இப்படி தானே ஆரம்பித்தோம், இது இன்டர்வியூவில் கேட்குற ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு தானே ஆரம்பித்தோம். இந்த ப்ரோக்ராமை ஏன் இன்டர்வியூவில் கேட்கணும்? ஏன் கேட்குறாங்கன்னா, இது மாதிரியான ப்ரோக்ராம் கேட்கும்போது தான் எவ்வளவு தூரம் வந்து அந்த டெவலப்பர், இன்டர்வியூக்கு வந்திருக்கிற ஒருத்தர் எவ்வளோ தூரம் ஆப்ரேட்டர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கார், எவ்வளோ தூரம் வந்து ஒரு டேட்டா டைப்பை புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கிறாரு, டேட்டா டைப்பில் இவ்வளோ இடம் இருக்குமே அப்போ நம்ம இதுக்குள்ளேயே மாற்றலாமே. 3வது வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு டெம்பரரி வேரியபிளை வச்சு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் 3வது வேரியபிளையே யூஸ் பண்ணாமல் பண்ணுனா அவர் நல்ல டெவலப்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம்ல. அப்போ டெவலப்மெண்ட் இவருக்கு நல்லா வருமா? டெவலப்மெண்ட்டில் ப்ரோக்ராமிங்கில் இவர் லாஜிக்கலாக யோசிக்கிறாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த கேள்வி. அதோடு சேர்ந்து அடிஷன்ஸ், அப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ், பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றின ஐடியா இவருக்கு நல்லா இருக்கா, டேட்டா டைப் பற்றின ஐடியா நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் இன்டர்வியூவில் கேட்குறாங்க. இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ப்ரோக்ராம் இல்லை வேறு ஒரு கான்செப்டோடு நம்ம சந்திப்போம்.